அம்மா வடிவு இதோ வந்துட்டேன் இந்த நகையோடு ஒன்று பார்க்கும்போது எவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு எங்கேயாவது வெளியே போறியாம்மா ஆமாம்மா திருவிழாக்கு போறேன் அப்பா டவுன் வரைக்கும் போயிருக்காரு அவருக்காக தான் காத்துட்டு இருக்க என்னப்பா இவ்வளவு நேரம் டவுன் பஸ் கிடைக்கலம்மா பண்ணையில பாதி வேலைய நம்ம கருப்பாயே செய்திருது என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா பசிக்குதா உன்ன குடும்பம் சாப்பிடட்டும் ஏன்பா கருப்பாய்க்காக ஒரு ரசாலையாவது வாங்கிட்டு வந்துடக்கூடாதா உங்க ரெண்டு பேருக்கும் விலைவாசியே தெரியறது இல்லம்மா பால் வண்டி வந்தாச்சு போல் இருக்க இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு கருப்பா இருந்தாலே போதும்பா ஆமாப்பா பொறுப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறத விட இப்படி கடமையை செய்யற கருப்பாய்க்கு எஜமானா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இதுகிட்ட மனுஷனே தோத்துருவான் போல் இருக்குது கறக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் செய்யுது அத நான் மனுஷங்கிட்ட விட்டுட்டேன் ஏன் தெரியுமா கறக்கிறது மனுஷனு கை வந்த கலை அதுல நியாய அநியாயம் பார்க்க மாட்டான் கறந்துகிட்டே இருப்பான் வணக்கம் செல்லதோரே வணக்கம் வணக்கம் வாங்க பாலம் கட்டுறதுக்காக கான்ட்ராக்டர் வடிவேலுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தீங்களே ஆமா அது இன்ன வரைக்கும் அப்படியே நிக்குது சீக்கிரமா பணத்தை கொடுக்க சொல்லுங்க இல்லன்னா கோர்ட்டு கச்சேரி அது இதுன்னு அலைய வேண்டி வரும் அதெல்லாம் வேண்டாங்க பையன் நானே இருக்கேன் சீக்கிரமா பணத்தை திருப்பி கொடுத்துருவான் அதைத்தான் நானும் விரும்புறேன் அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க செல்லதோரே உன் மனசுல என்ன கலிவ கர்ணன் நினைச்சிருக்கியா என்ன பரமசிவம் கண்ட வயலுக்கெல்லாம் கடனை கொடுக்குற கண்ட இடத்துல கையெழுத்து போடுற கொஞ்சம் பார்த்து நடந்துக்குப்பா பரமசிவம் பெத்தவங்க செய்யறது பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க நான் செய்யற தர்மமும் உதவியும் என் குழந்தைய காப்பாத்தாமல விட்டுடும் சின்ன பசங்களா இருக்கீங்க உங்க வயசுக்கு தகுந்த பிள்ளைங்களோட விளையாடுறத விட்டுட்டு
என்ன மடக்குறீங்க? என்ன விஷயம்? எங்க வயசு உள்ளவங்க கிட்ட நாங்க போக மாட்டோம். உங்கள மாதிரி கொஞ்சம் வயசுக்கு மீனவங்க கிட்ட தான் சிநேக வச்சுக்குவோம். ஏனா உங்க கிட்ட தானே இருக்கு காசு. காசா? காசுன்னா உங்க சின்னவங்க பெரியவங்க என்கிட்ட சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களை இப்படியே விட்டா நாளைக்கு நீங்க வழிபறியா பண்ணுவீங்க. என்ன ஆனாலும் சரி நான் காசு கொடுக்கறது இல்ல. வந்து மாட்டிக்கிட்ட சீக்கிரமா கோல்ல காசு போடு. ஆமா, தலைவர் அமைதியா தான் இருக்கிறாரு. தொண்டனுங்களா ஏன் குதிக்கிறீங்க? தலைவர் அமைதியா இருக்காரு நினைக்காத. அவர் நெற்றிக்கண்ண திறந்தா ஒவ்வொன்னா போயிடும். என்னடா போயிடும்? தலைவருக்கு கிழங்கு, இடுப்பு வைக்க பைசா, இப்படி ஒவ்வொன்னா போயிடும். முளைச்சு மூணு இலை விடல, அதுக்குள்ள பேச்ச பேச்ச. வாடா, உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கிறான். உக்கார். என்ன விஷயம்? மழை இல்லாம நிலமும் காஞ்சு பயிரும் காஞ்சு போச்சு. கொஞ்ச நஞ்சு இருக்கிற பூமியும் வெடிச்சு போயிடும் போல் இருக்கு. அதனால உடனடியா அக்கா நிவாரண பணியில இறங்க போறாங்க. தெக்கால் இருக்கிற அந்த நிலத்தை உங்க சின்னம்மா விக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. இறையா, நீ என்ன பண்ற? இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்த போடுற. ஆமா, இது வரைக்கும் மூணு முறை கையெழுத்து போட்டிருக்கேன், இனிமே போட மாட்டேன். போ தம்பி. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிட்டல்ல, இவன் பேசுவான்டா. பெரியா, விவகாரம் பண்ணாத, ஒழுங்கா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். போ. ஏண்டா முறைச்சா பாக்குறேன், கையெழுத்து போறியா இல்லையா? நான் போட மாட்டேன். போட மாட்டேன். போட மாட்டேன். உன்னை மிதிச்சே கொல்லுடே. சும்மா நீ ஆம்பல்னா ஒன்னமர ஆள்ட்ட Thank you.
சண்டே இல்ல, நான் தான் சண்டே. குழந்தையா இருக்கும் போதே அவன் ஜோடியை முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவங்க அப்பா சாகும் போது என்கிட்ட என்ன சொல்லி ஒப்படைச்சாரு தெரியுமா? சொத்து பூராவும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். ஏதாச்சும் காத்தல் வந்து செத்தான்னா கூட விஷத்தை வச்சுதான் கொண்டு விட்டேன்னு ஊருக்காரவங்க உன்னை பத்தி பேசுவாங்கடின்னு சொன்னாரு. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா அவன் கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? எடுத்ததுக்கெல்லாம் நடத்த வச்சுக்கிட்டு இருந்தா அது என்னடா நியாயம்? உன்னை நம்பி எதுவும் பேச முடியாதுக்கா. நீ இந்த பக்கமும் பேசுவ, அந்த பக்கமும் பேசுவ. சரி சோத்த போடு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, விடு. நீ தான் ராசா பாடையும் சாப்பிடுறது கிடையாது. இந்த பானை குடிச்சிட்டு காலாகாலத்துல படுத்து தூங்குப்பா. இந்த அம்மா இதுல 15,000 ரூபாய் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நகைகளையும் வாங்கி இந்த பணத்தையும் சேர்த்து வச்சிட்டேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். அப்படி என்ன பண்ண உங்களுக்கு சுமையா இருக்க? படிவு, என்ன ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க. பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க? பெத்தவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்ப ரொம்ப குறைச்சலுமா. நான் கொடுத்து வச்சவன். அப்பா எனக்கு பெரிய இடத்து மாப்பிள்ள பாக்கணும்னு நினைக்காதீங்கப்பா. கை நெறிஞ்ச காசை விட கண்ணறிஞ்ச புருஷன் தான்ப்பா முக்கியம். அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் என் கூடவே இருந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகமாய் புண்ணியத்துல உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கவலைப்படாது. படிவு, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வைமா. செல்லதுரை, நீதாப்பா என்ன காப்பாத்தணும். நீதாப்பா என்ன காப்பாத்தணும். என்ன கண்டப்பா? என்று என்றுப்பா உட்காரு, உட்காருப்பா. என்ன விஷயம்? வர வேண்டிய பணம் கைக்கு வரல. சொன்னபடி சீர்வரிசை செய்யலாம். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் மட்டும் நடக்கல. நான் உயிரோட இருக்கவே முடியாது செல்லதுரை. படிவு, அந்த பணத்தை கொண்டு வாமா. பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகிறவன் கோழை. அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன். இந்தாங்கப்பா. கண்டப்பா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. நம்ம ரெண்டு பேருடைய சிறு வயசு பழக்கத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். சீக்கிரப்பி கொடுத்துருப்பா. அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துட்றேன். நான் வர்றேன் செல்ல தோற. சரி, சந்தோஷமா போயிட்டு வா கண்டப்பா. அம்மா வடிவு வர்றம்மா.